வல்க வளமுடன் டுடே வி சி அபவுட் குவாண்டம் நம்பர்ஸ் அதாவது குவாண்டம் எண்கள் அப்படின்றத பற்றி படிக்கிறோம் தி இட் இஸ் இன் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோர் இன் இங்கிலீஷ் மீடியம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன் தமிழ் மீடியம் வி ஆல்ரெடி நோன் அபவுட் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அதாவது வேதி சேர்க்கை விதிகள் பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோங்க நான்கு அதாவது அஞ்சு விதி அஞ்சையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இல்லைங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குவாண்டம் நம்பர்ஸ் குவாண்டம் எண்கள் சரி பார்க்கலாங்களா வென் யூ ஸ்பெசிஃபை த லொக்கேஷன் ஆஃப் அ பில்டிங் யூ யூஸ்வலி லிஸ்ட் விச் கண்ட்ரி இட் இஸ் இன் விச் ஸ்டேட் அண்ட் சிட்டி இட் is இன் தட் கண்ட்ரி அதாவது நம்ம ஒரு லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் ஒரு இடத்த வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கட்டிடத்தோட இடத்த நம்ம குறிக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் இந்த பில்டிங் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குது அடுத்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அந்த ஸ்டேட்டில் என்ன சிட்டியில் இருக்குது அந்த சிட்டி வந்து பர்டிகுலராக எங்கே இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோங்க ஒன்று ஒன்றே டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஜஸ்ட் லைக் வி ஹாவ் ஃபோர் வேஸ் டு டிஃபைன் டெஃபைனிங் தி லொக்கேஷன் ஆஃப் பில்டிங் அதாவது நம்மளுக்கு எவ்வளோ வேஸ் இருக்குங்க இங்கே ஃபோர் வேஸ் இருக்குது ஒரு பில்டிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு சரிங்களா கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி அண்டு ஸ்ட்ரீட் அட்ரஸ் இதெல்லாமே நமக்கு வேணும் வி ஹாவ் ஃபோர் வேஸ் டு டிஃபைனிங் தி ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கணும் பண்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா இதே மாதிரி நமக்கு நான்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் அதை தான் குவாண்டம் நம்பர்னு சொல்ல போகிறோம் தஸ் த நம்பர்ஸ் விச் டிசிங்னேட்டர்ட் அண்ட் டிஸ்டிங்யூஸ் வேரியஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால் அண்ட் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் அண்ட் ஆட்டம் ஆர்கால் குவாண்டம் நம்பர் அதாவது ஒரு நம்பர் வந்து என்ன பண்ண போகுதுங்க டிசைன் பண்ண போகுது அதை வந்து டிஸ்டிங்யூஷும் பண்ண போகுது வேறுபடுத்தியும் காட்டப்போகுது எங்கேருந்து நிறைய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் இருக்கு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸையும் எலக்ட்ரான் ப்ரெசண்டாக இருக்கிற என்ன என்னப்படுத்தி காமிக்க போதுங்க இந்த பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்க போகுது அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அணுவில் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டால் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கிற எண் தான் குவாண்டம் எண் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அணுல எப்படி ஆர்பிட்டால் இருக்குது எலக்ட்ரான்கள் எப்படி இருக்குது அது எப்படி வேறுபட்டு இருக்குதுன்னு சொல்கிறது நம்ம குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வி ஹாவ் அ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் தட் இஸ் பிரின்ஸிபல் குவாண்டம் நம்பர் தட் சிம்பிள் இஸ் எண் தட் இஸ் மெயின் எனர்ஜி லெவல் அதாவது நாலு விதமான குவான்டம் நம்பர் இருக்குங்க இதுக்கு பின்னாடி நாளையும் டீப்பாக படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதாவது முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்கிறோம் அதோடய குறியீடு எண் இது மெயினாக இதை மட்டும் தான் சொல்லும் மெயின் எனர்ஜி லெவல் பற்றி மட்டும் தான் பேசும் அதாவது முதன்மை ஆற்றல் மட்டத்தை பற்றி மட்டும் சொல்லும் அதுக்கு அடுத்தது அசிமத்தல் குவாண்டம் நம்பர் தட் சம்பிள் இஸ் எல் இட் இன்ஃபார்ம்ட் பை சப்சில் அண்ட் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் அதாவது கோணம் உந்த குவாண்டம் ஏன் அப்படின்னு சொல்லுவோம் அதோட சிம்பிள் வந்து எல்ன்னு சொல்கிறோம் இது துணைக்கூடு ஆர்பிட்டாலோட வடிவத்தை பற்றி சொல்லும் சரிங்களா அதுக்கடுத்து இருக்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தட் இஸ் எம் இட் இன்ஃபார்ம்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட்டல் அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காந்த குவான்டம் என் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து என்ன பண்ணால் ஆர்பிட்டலோட அமைவிடத்தை பற்றி சொல்லும் சரிங்களா த ஃபோர்த் டைப் இஸ் ஸ்பின் குவான்டம் நம்பர் தட் சிம்பிள் இஸ் எஸ் இட்டு இன்ஃபார்ம் ஸ்பின் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான் இதை பற்றி சொல்லுங்கள் சுழற்சி குவான்டம் எண் வந்து எலக்ட்ரான்களோட சுழற்சியை பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது எலக்ட்ரான்ஸை எப்படி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரின்ஸிபிள் குவாண்டம் நம்பர் சிம்பிள் எண் நம்ம பார்த்தாச்சு என்ன தான் ஸ்பெசிஃபை பண்ணும் மெயின் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டால்ஸை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கும் சரிங்களா அடுத்து அசிமத்தல் குவாண்டம் நம்பர் என்ன பண்ணும் இன்ஃபர்மேஷன் ஏபுட் சப் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டால்ஸ் அதாவது அந்த ஆர்பிட்டலுக்குள்ளே நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லையா அதோட சப் எனர்ஜி லெவல்ஸை பற்றி பேசும் அடுத்தது என்ன மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இது என்ன பண்ணும் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் ஆஃப் அண்ட் ஆர்பிட்டால் அதாவது அந்த ஆர்பிட்டலோட ஓரியன்டேஷன் அமைவரத்தை பற்றி சொல்லும் ஸ்பின் குவான்டம் நம்பர் என்ன பண்ணும் ஸ்பின் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான்கள் எப்படி ஸ்பின் ஆகுது சுழற்சி ஆகுது அப்படின்றத பற்றி பேசும் ஓகேவா இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டைப் பற்றி பார்க்கலாம் ப்ரின்ஸிபிள் குவாண்டம் நம்பர் அதாவது முதன்மை குவான்டம் எண் சிம்பிள் என்ன என் சூப்பர் த லார்ஜர் த வேல்யூ ஆஃப் என் த ஃபர்தர் ஷெல்இஸ் ஃப் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அதாவது நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய நம்பர் ஆஃப் செல்ஸை வந்து சொல்லக்கூடியது சரிங்களா லார்ஜர் வேல்யூ என்ன அப்படின்றத சொல்லக்கூடியது ஆஸ் த வேல்யூ ஆஃப் என் இன்க்ரீஸ் த எனர்ஜி கேப் பிட்வீன் சக்ஸஸிவ் செல்ஸ் டிக்ரீசஸ் அதாவது நம்பர் ஆஃப் செல் என் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா செல்லுக்கும் நியூக்ளியஸ்க்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது உட்கருக்கும் அந்த ஆர்பிட்டாலுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது என்ன ஆகிட்டே இருக்கும் குறைஞ்சிட்டே இருக்கும் ஏன் ஆற்றல் மட்டமோட எண்ணிக்கை அதிகமாகும் போது கவர்ச்சித்தன்மை குறைஞ்சிரும் அதுதான் ரீசன் சரிங்களா இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கிரைப் த சைஸ் ஆஃப் அன் ஆர்பிட்டல் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுங்க ஒரு ஆர்பிட்டலோட சைஸ் அதாவது ஆர்பிட்டலோட அளவு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எலக்ட்ரான் டு த நியூக்ளியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை எப்படி வந்து இது டிஸ்கிரைப் பண்ணுது எப்படி கரெக்டாக சொல்லுது அப்படின்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் அதாவது அந்த எலக்ட்ரானோட ஆற்றலுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரிங்களா நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது எலக்ட்ரானோட எனர்ஜிக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க சைஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் அண்ட் ஆர்பிட்டல் ஆர் செல் அப்புறம் செல்லோட சைஸை பற்றி சொல்லும் சே எனர்ஜி பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டோம் என் நம்பர் எப்படி இருக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இருக்கும் கிரேட்டர் வேல்யூ ஆஃப் ரபர்சன்ஸ் பிக்கர் ஆல் வி ஹையர் எனர்ஜி அப்போ என்ன ஆகும் கிரேட்டர் ஆர்பிட்டல் அப்படிங்கும் போது அதோட ஆர்பிட்டோட சைஸ் என்ன ஆகிட்டே போகுங்க பிக்காவே இருக்கும் அதோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் அப்போ நியூக்ளியஸ்ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்போ நியூக்ளியஸோட அட்ராக்டிங் பவர் என்ன ஆயிருக்கும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் சரிங்களா உட்கருவிலிருந்து அந்த ஆர்பிட்டலோட தொலைவு அதிகரிக்கும் போது உட்கருவோட கவரும் தன்மை என்ன ஆயிருக்கும் இங்க கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் இதுதான் முதன்மை ஆற்றல் மட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய முதன்மை குட்டம் எண் அடுத்து இதில் என் நம்பர் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம எலக்ட்ரான் ஆர்பிட்டல் டூ என் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ என் ஈக்குவல் டு ஒன்னால் கேஎஸ்எல்லில் இருக்கக்கூடியது டூ ஒன் ஸ்கொயர் என்ன வரும் டூன்னு வரும் அப்போ என் ஈக்குவல் டு டூனால் அது எங்கே போயிருங்க எந்த ஆர்பிட்டலுக்கு போயிடும் எல் அப்போது நீங்கள் இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் எயிட் அப்படின்னு கிடைக்கும் இதே த்ரீன்னு போட்டிங்கன்னா எம் ஷெல்லுக்கு போயிடும் டூ இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் அப்படிங்கும் போது எயிட்டின் அப்படின்னு சொல்லி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே என் இக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஃபோர்த் ஷெல்லுக்கு போயிரும் இல்லையா அப்போ டூ இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர் என்ன ஆயிருங்க தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி ஸோ இஃப் த என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா என் நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்த செகண்டாக இருக்கிறது என்னங்க அசிமுதல் குவாண்டம் நம்பர் லேம்டா அதுதான் எல்ன்னு சொல்கிறோம் கோண உந்த குவாண்டம் என் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் ஈச் எனர்ஜி லெவல் இஸ் டிவைடட் இன்டு சப் லெவல் சரிங்களா ஒரு ஒரு ஆற்றல் மட்டும் இருக்கு இல்லைங்களா அதை மறுபடியும் கூட பிரிக்கிறோம் சரிங்களா லேம்ரா டிஃபைன்ஸ் த ஷேப் ஆஃப் அ சப் எனர்ஜி லெவல் ஆர் ஆர்பிட்டால் லேம்ரா வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா அந்த சப் எனர்ஜி லெவல் துணை கூட இருக்கு இல்லைங்களா அதோட லெவலையும் ஆர்பிட்டாலையும் டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லிக்குவெட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டோம்னா சப் லெவல் என்னங்க எஸ்பி டிஎஃப்னு சொல்லுவோம் ஷார்ப்பு பிரின்சிபல் டிஃப்யூஸ்டு ஃபண்டமெண்டல் அப்படின்னு இதற்கெல்லாம் பேர் அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா டூ சிக்ஸ் டென் ஃபோர்டீன் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஓகேவா அடுத்தது இருக்கக்கூடியது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் காந்த குவாண்டம் என் எம் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் ஆர்பிட்டால் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போது ஒரு ஆர்பிட்டால் வந்து மேக்னெட்டிக் காந்த விசை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லக்கூடியது தட் இஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல் ஓரியன்டேஷன்னு சொல்கிறாங்க ஆர்பிட்டல் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்து ஆர்பிட்டல் ஸ்பிளிட் அப் இன்ட்டு டீஜெனரேட் ஆர்பிட்டல் ஹேவிங் சேம் எனர்ஜி அண்ட் சைஸ் அப்போது ஒரு ஆர்பிட்டல் வந்து பிரியுது அப்படின்னா அந்த ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் அப்படின்றதும் சேமாக இருக்கும் அதோட சைஸ் அளவு அப்படின்றதும் ஒரே மாதிரி இருக்கும் எங்கே இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த காந்த அழுத்தத்தில் சரிங்களா ஈச் ஜெ டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் கேன் ஹோல்ட் அப் டு டூ எலக்ட்ரான்ஸ் ஒரு ஒரு டீஜெனரேட் ஆர்பிட்டாலும் என்ன பண்ணி வச்சுருக்கும் பிரியக்கூடிய ஆர்பிட்டால் வந்து ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான்களை வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எப்படி அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரைப் த ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட்டல் ஆர்பிட்டல் என்ன பண்ணுதுங்க ஆர்பிட்டலோட அமைவத பற்றி பேசும் நம்ம சொல்லிட்டோம்மா ஃபார் எஸ் ஆர்பிட்டல் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எம் வந்து என்னவோ இருக்கும் அங்கே ஜீரோவாக இருக்கும் அப்போது எல் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா எம் வந்து அப்படி என்ன இருக்கும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் அப்போ மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு இது எல் ஈக்வல் டு டூவாக இருந்தால் என்ன இருக்கும் மைனஸ் டூவிலருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இந்த நீங்கள் வந்து மேக்ஸில் படிப்பிங் இல்லையா லைன்ஸ் போடும்போது படிப்பீங்கள்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி இருக்கக்கூடிய அதோட சரிங்களா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகும்போது மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும் இதே த்ரீ போட்டிங்கன்னா மைனஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் த்ரீ வரைக்கும் இருக்கும் ஃபோர்னால் மைனஸ் ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடியது ஓகேவா அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பின் குவாண்டம் நம்பர் சரிங்களா சுழற்சி குவாண்டம் என் எஸ் டைரக்ஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் அன் எலக்ட்ரான் எதை பற்றி தான் பேசும் ஒரு எலக்ட்ரானோட சுழற்சி ஸ்பின்னை பற்றி பேசக்கூடியது சரிங்களா எலக்ட்ரான் விச் ரொட்டேட் அரௌண்ட் த நியூக்ளியஸ் ஆல்சோ ரொட்டேட் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும் தன்னைத்தானே சுற்றிட்டும் நியூக்ளியஸ் உட்கருவியும் சுற்றிட்டு வரும் சரிங்களா இது சூரியனை சுத்தர பூமி மாதிரி பூமி என்ன பண்ணும் தன்னை தனியை சுற்றிட்டு பூமியும் சுற்றிட்டு வருவாங்க இல்லையா அதே மாதிரி இட் இஸ் கால் செல்ஃப் ரொட்டேஷன் அது என்ன சொல்கிறோம் தச்சுழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செல்ஃப் ரொட்டேஷன் எதர் கிளாக் வைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர் ஆண்டிக்ளாக் வைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ கிளாக் வைஸில் ஃபிஃப்டி பர்சன்டாக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும்போது அதை ஸ்பின் என்ன சொல்லுவோம் ஹாஃப் அப்படின்னு சொல்லாமல் கம்ப்ளீட்டாக இருந்தால் ஒன்னுன்னு சொல்லுவோம் பாதியர்காட்டிக்கு ஹாஃப் கிளாக் வைஸ்னால் மைனஸ்ஸு ஆன்டி கிளாக் வைஸ்னால் ப்ளஸ்ஸு சரிங்களா அப்போ எம்எஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் ப்ளஸ் ஹாஃப் அப்படிங்கும்போது கிளாக் வைஸில் இருக்குமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும் மைனஸ் ஹாஃப் அப்படிங்கிறது கிளாக் வைஸில் இருக்கும் சரிங்களா ஸோ இதில்லாம் யாருக்காவது டவுட் இருக்குங்களா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் ஹையர் கிளாஸில் படிக்கலாம் இப்போ வந்து அதோடய பேருக்கு என்னென்ன எக் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஏதாவது டவுட்னால் கேளுங்க தேங்க் யூ உங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் பண்றீங்க அதுதான் ஹோம் ஒர்க் ஓகேவா